வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கீடு இருவேறு வினாத்தாள்கள் என்று முதுநிலை நீட் நுழைவு தேர்வில் தொடரும் குளறுபடிகளால் மாணவர்கள் அடைந்துள்ளனர் முதுநிலை நீட் தேர்வு ஏற்கனவே மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்தது ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறுபது சதவீத மாணவர்களுக்கு ஆந்திராவில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது தேர்வு மையம் தேர்ந்தெடுப்பதில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தும் மையம் ஒதுக்கும் போது ஏராளமான மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கியதால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தேர்வு எழுத வேண்டிய நிலைக்கு பலர் தள்ளப்பட்டுள்ளனர் இங்கிருந்து தமிழ்நாடு மாநில திரும்ப அளக்களிக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல எதுக்காக அப்போது இந்த மாதிரியான சென்டர்ஸை மாற்றி கொடுக்குறதுக்கு எதுக்கு நம்மளை வந்து ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ண சொல்கிறாங்க நான் என்ன சென்டர்னு நினைக்கிறேனோ அந்த சென்டர் தான் கொடுப்பேன்ற ஒரு அதிகாரத்துவத்தில் போனாங்கன்னா அவங்க எதுக்கு நம்மளை வந்து சென்டர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அந்த சென்டர்லேயும் அவங்க கொடுத்துட்டு போகலாமே ஆப்ஷன் ஃபில் பண்ண அன்றைக்கி ஆப்ஷன் ஃபில் பண்ணும்போதையும் ஒரு அத்தனை பேரால் ஃபில் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சிஸ்டம் க்ராஷ் ஆகுது அவங்களால் சரியான நேரத்துக்கு ஃபில் பண்ண முடியல அத்தனை மாணவர்கள் ஒரே டைமில் லாகின் பண்ணுறதால அவங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் வருது என்னால் பண்ண பண்ண முடியலன்றாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரைஸ் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் கூட கொண்டு போகாமல் இந்த இந்த எக்ஸாம் இவங்களால் எந்த விதத்தில் நடத்த முடியும்ன்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய கொண்டு வருது இந்த முடிவால் தேர்வு எழுதும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுவர் தேர்விற்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பதால் ரயில் டிக்கெட் முன்பதிவு பெரும்பாலும் காத்திருப்பு பட்டிகளில் உள்ளது விமான டிக்கெட்டுகள் அதிக கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது இதன் காரணமாக சில மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டாம் என்ற முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே ஒன்றிய அரசு இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என முதுநிலை நீட் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்வு மையங்களை கொடுக்கும்போது கிட்ட வேறு மாநிலங்களுக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இதே மாதிரி சொல்லும்போது தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு ட்ரெயின் அவைலபிலிட்டி கிடையாது இன்னும் டென் டேஸ் தான் எக்ஸாம் இருக்குது ட்ரெயின் அவைலபிலிட்டி கிடையாது இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது பஸ்லையும் தூரம் ட்ராவல் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது ஃப்ளைட்டு டேரக்ட் ஃப்ளைட்டும் கிடையாது ஃப்ளைட்டில் போறதுக்கும் வந்து சார்ஜ் மினிமம் ஒன் வேக்கே வந்து பத்து டு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தி படுத்துது இளநிலை மருத்துவர்களுக்கு முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வில் தொடர் குளறுபடியால் தேர்வர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் வழக்கமாக ஒரே தேர்வு நேரம் ஒரே வினாத்தாள் இருக்கும் இம்முறை காலை மாலை என பிரிக்கப்பட்டு இருவேறு வினாத்தாள்கள் வழங்கப்பட உள்ளன இருவேறு வினாத்தாள் இருந்தால் எப்படி ஒரே மாதிரி கணக்கிட முடியும் ஒன்று எளிதாக மற்றொன்று கடினமாக இருந்தால் என்ன செய்வது என்றும் கேள்வி எழுந்துள்ளது இந்த தொடர் குழப்பங்களை தேசிய தேர்வு முகமை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த எக்ஸாமை வந்து நம்ம மார்ச் மூணாம் தேதி பிளான் பண்ணாங்க அதுலேருந்து ஜூன் ஜூலை ஏழு போச்சு ஜூன் இருபத்தி மூணு வந்தது இப்போ ஆகஸ்ட் பதினொன்று சொன்னாங்க ஒரு மாசம் கூட இல்லை முன்னாடி வந்து நாங்கள் ரெண்டு ஸ்லாட்ல எக்ஸாம் நடத்துவோம் நடத்தி மார்க் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலைஸாக கொடுப்போம்னா அது எப்படி நியாயமா ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர்ல எழுதுகிற மாணவர்களோட மார்க் எடுத்து நீங்க எப்படி ஒன்னா ரேங்கிங் போட போறாங்கன்றதும் தெரியல தமிழ்நாட்டைப் போலவே மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த முதுநிலை நீட் தேர்வர்களுக்கும் தேர்வு மையம் மாற்றி ஒதுக்கப்பட்டிருப்பதால் அவர்களும் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர் கேரளாவில் வெள்ளப்பெருக்கு கடுமையான இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கும் போதும் அவர்களும் தேர்வு எழுத ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது இதனால் தேர்வு மையங்கள் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் மற்ற மாநில மருத்துவ சங்கங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சன் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் குணசேகரன் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்து